தகவல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மர்ம தேசம். என்ன நடந்தது திரு வீரா? வணக்கம் கீதா. நம்ம வந்து தனியார் நிறுவன காடி வந்து நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். சோ எங்களுக்கு வந்து எப்போதுமே ஒரு ஆர்டர் வரப்போ நாங்க முதல்ல பாப்போம், டிஸ்டன்ஸ் பார்த்துதான் நம்ம வந்து அப்ரூவ் பண்ணுவோம் சரி போலாம் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி நம்ம அந்த டைம் இருந்தது சுபாங்கல இருந்தோம். சோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆர்டர் கிடைச்சது வந்து சிமிஜில கிடைச்சது. சரி போலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து போறோம். அங்கேருந்து போறோம் செம்மிஞ்சிக்கு போறதுக்கு முன்னாடி, செம்மிஞ்சி வாங்கி போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு கேப்ல தான் அந்த வீடு கம்பவுண்ட் வீடு வச்சுக்கோங்களேன். சோ அங்க வந்து நம்ம ஆளை நம்ம ஏத்திட்டோம். ஆளை ஏத்திட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன வந்து அவங்கள வந்து ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டோம், அப்புறம் அவங்க ஒரு பாக்ஸ் வச்சிருந்தாங்க, அந்த பாக்ஸ இன்னொரு இடத்துலயும் வச்சிருங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணிருந்தோம், அந்த மாரி நீங்க புக் பண்ணலையே முடியாது அப்படின்னு சொல்றப்ப அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல ஒரு உதவி பண்ணிருங்க அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல, நம்ம சரின்னு சொல்லியாச்சு. அப்போ அவங்கள ஏத்திட்டு நான் வந்து அந்த நைட்லயே செமிஞ்சி தாண்டி மந்தின் இடம் இருக்கு, அங்க நான் போய்கிட்டு இருக்கிறேன். சோ போற பாதையில அவங்க வந்து இடத்த காமிச்சாங்க, இது உங்களுக்குதான் போகணும், இதுக்கு அங்கிட்டு நான் பாத சொல்றேன், வேஸ்ட் காட்டாது அப்படின்னு சொன்னாங்க. அம்மையுமே அவங்க வேஸ்ட் காட்டலதான். சோ நான் அங்க போற அப்ப என்ன நடந்துச்சுன்னா, அவங்க சொன்னாங்க என்ன வந்து இந்த முச்சத்துல இறக்கி விட்டுருங்க, வீடு வந்து ஏதோ ஒரு தொலைவுலதான் இருக்கு. ஆனா அந்த நைட்ல பாக்குறப்போ அந்த வீடு எனக்கு தெரிஞ்சது, இப்போ இங்க தானே பரவாயில்ல. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, ஏன் அவங்க இங்கே இறக்கி விட சொன்னாங்க, நான் இறக்கி விட்டுட்டேன். இறக்கி விட்ட இடம் அவங்க சொன்னாங்க, நான் லொக்கேஷன் அனுப்புறேன், அங்கே போயிட்டு நீங்க பாக்ஸ வச்சிருக்க அப்படின்ட்டு. சோ என்ன பண்ணிட்டேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த லொக்கேஷன் வந்து அங்கிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் அப்படி இருக்கும் சரிங்களா. 3-4 கிலோமீட்டர்னா அது நான் சார்ஜஸ் எல்லாம் சரி பரவாயில்ல, அது என்ன பண்றது வீட்டுக்கு போற நேரம் அது ரொம்ப லேட் ஆயிருச்சு, வர வீட்டுக்கால மணி ஒரு 1:30 ஆயிருச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு நான் போறேன். ஆனா நான் பாதி ஒரு கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஏதோ சரி படல, என்ன இருக்கு பாத்திரலாமா அப்படின்ட்டு. ஏன்னா மோஸ்ட்லி அது திறக்க கூடாது, பாத்திரலாமா, என் மனசு சரி படல. நம்ம மட்டும் என்ன பண்ண சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோன் கிட்ட போயிட்டு காடி நிப்பாட்டி எதுக்கு செக் பண்ணிடணும் சொல்லிட்டு திறந்து பாக்குறப்போ அதுல பாத்தீங்கன்னா பேப்பர் இருக்குல்ல, கசங்கி போன பேப்பரை கிழிச்சு 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 அதுக்கு போட்டிருக்காங்க. மெழுகு வர்த்தி வந்து பாதியா எரிஞ்சு, அந்த பாதியா எரிஞ்சு ஊத்தி இருக்கும் இல்லையா, அந்த மெழுகு வர்த்தி உழுக்கு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சோப்பு கலர் பேப்பர்ல என்னமோ எழுதி அதையும் கிழிச்சு 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 போட்டிருக்காங்க. சோ இது எனக்கு பாக்குறப்போ இது என்னது, ஏன் இது ஒரு கோசமா இருக்க அப்படின்ட்டு. ஆனா அது நீங்க விளக்கிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு அடியில வச்சுட்டா இது பிளட்டா இல்ல வந்து அதர் வேற எந்த கலர் ஊத்திட்டோம்னா தெரியாது. ஆனா வெள்ளை துணியில ஃபுல்லா வந்து சோப்பு சோப்பா அப்படி படிஞ்சு 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 இருக்கு. எனக்கு அது பார்த்தானே ஆட்டம் கிளம்பிருச்சு, என்னது இது அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் சரி கொடுத்துக்க, இது ஏதோ ஒண்ணு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்ம வேண்டியனா போய் டெலிவரி பண்ற வேலை தானே அப்படின்ட்டு. சரி நம்ம என்ன பண்ணியாச்சு, அந்த அப்படியே பாக்ஸ வந்து அப்படி பின்னாடி வெளியே வச்சுட்டு நம்ம எடுத்து போயிட்டோம். எடுத்து போயிட்டு அந்த அவங்க சொன்ன இடத்துக்கும் நான் வந்து வந்துட்டேன். ஆனா இல்ல என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொன்ன இடம் வந்து ஒரு மசூதி கிட்ட, நான் ஏத்தினாலும் தமிழ்ல இறக்குன அவங்க சொன்ன இடம் மசூதி கிட்ட. அந்த மசூதி கிட்ட நான் போயிட்டு இறங்கி என்ன பார்த்தாங்க யாருமே இல்ல. அவங்களுக்கு என்ன நினைக்கிட்டேன், அவங்களுக்கு திரும்ப கால் பண்ற கால் வரல. என்னது கால் வரலையா, பாக்ஸ் ஆட்ட கொடுக்கறது யாருமே இல்லையா, அவங்க சொன்ன இடத்துல வந்து அந்த பின்மன் லொகேஷன் வந்து அங்க யாருமே இல்ல, மசூதி மட்டும் தான் இருக்கு. சரி என்னவா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புக் பண்ணப்போ அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கும், புக் பண்ண கான்டாக்ட் நம்பர் அளவே பாக்குறப்ப அந்த இடத்துல வந்து அவங்க வேற ஆள் யாரோ புக் பண்ணி கொடுத்துட்டாங்க போல சரிங்களா. ஏன்னா நான் அப்பதான் வந்து போட்டோ பார்த்தா லேடி வந்து வேற லேடி, நான் காடியில எத்தனை லேடி அவங்க கிடையாது. ஐயோ இது இது பண்ணாம இந்த பாக்ஸ் வச்சுக்கிட்டு இது பண்ணாம என்ன பண்ணிட்டா, அந்த பாக்ஸ் தூக்குனேன் பாருங்க, அந்த பாக்ஸ் தூக்கி பரவாயில்ல இங்க வச்சுட்டு போயிடலாம், நம்ம நமக்கு பொறுத்துக்கா பே பண்ணணும், ஓகே அவங்க பே பண்ணிட்டாங்க பரவாயில்ல வச்சுட்டு போயிடலாம் சொல்லிட்டு அந்த பாக்ஸ் தூக்குறப்போ அந்த பாக்ஸ்ல ஒரு அந்த பேப்பர் என்னமோ சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எல்லாமே என் காடியிலே கொட்டிருச்சு. அதாவது பாக்ஸ் அடியில வந்து அந்த லைக் அடியில வந்து ஓபனர் இருக்கு, அதெல்லாம் என் காடியிலே கொட்டிருச்சு. பாட்டுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பேசலாம். கண்டிப்பா மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க, SYOK. லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க, சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க, ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.
திரு வீரா அழைத்தவர் அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு தனியார் நிறுவன கார் ஓட்டுநர் இவரு பெண்மணியை வந்து அழைத்து வேற இடத்துல போய் விட்டுட்டாரு. அவங்க வந்து போற வழியில இன்னொரு பாக்ஸை வேற எங்கேயோ போய் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த பாக்ஸுக்குள்ளார இவர் தொடர்ந்து பார்க்கும் பொழுது தாளெல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு துணியில ரத்தமா இல்ல ஏதாவது கலர் பட்டுச்சா அப்படின்னு தெரியல, சிவப்பு கலர் கலர் பட்டுருச்சான்னு தெரியல. பட் இருந்தாலும் இவர் வேண்டிய இடத்துக்கு போன பிறகு அந்த லேடியும் கான்டாக்ட் பண்ண முடியல, யார்கிட்ட அந்த பாக்ஸ் கொடுக்கணும்னு தெரியல, அந்த தாள் எல்லாம் கொட்டி போச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சார்? ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி க்ளோஸ் போட்டுட்டு அந்த பாக்ஸ் உள்ளுக்கி அந்த திரும்ப அந்த தாள் எல்லாம் வச்சுட்டு அந்த பெட்டி இறக்கி வச்சுட்டேன். நான் இறக்கி வச்சு நம்ம மட்டும் ஒரு 500 meters தான் கிட்ட, 500 meters தான் நான் போயிருப்பேன். 500 meter கேப்ல என்ன நடந்துச்சு தெரியாது, என் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. காடி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, எனக்கு என்ன நடச்சு தெரியல, என் காடி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஆனா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த தாள் எல்லாம் நான் பார்த்தேன் இல்லையா, லைக் அது பொறுக்கப்பட்டு நான் இறக்கி வச்சு நான் வச்சுட்டு வெளியே ஆயிட்டேன். அந்த வெளியா நான் ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கிறேன் தெரியுங்களா, நான் அந்த ஸ்டேரிங் வந்து அந்த 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 வெள்ளக்கால வெளியாகும் ஹேர்பேக் அது வந்து நான் அடிச்சுட்டு நான் படுத்திருக்கிறேன். ஆனா அந்த தாள் எல்லாமே கேன சுத்தி சதிரி கிடக்குது. அப்ப சிசிடிவி செக் பண்றப்ப நானா போயிட்டு அடிச்சிருக்கேன், அது என்ன ஒரு நினைவு இல்லாம போயிடுச்சு. ஆனா இதெல்லாம் வந்து இப்ப வரைக்கும் அதை வாகனம் மூடிக்கிட்டு இருக்கிறோம். பட் இப்ப வரைக்கும் அந்த ஒரு பாதை போறப்ப என்னால அது ஜீர்ணிக்க முடியாது. இதுக்கு அங்கிட்ட என்ன எப்படின்னா, யாராச்சும் புக் பண்ணாலும் யாராச்சும் நம்ம வாகனம் வந்து புக் பண்ணாலும் நம்ம வந்து அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஜாப்லாம் கொடுத்தா எடுக்கிறதே இல்ல, அது உடம்பு ஆட்டம் கண்டிப்பா வேண்டாம் அப்படின்னு. நல்லது செய்ய போய் கடைசியில் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஆமா, என் நம்பர் நினைச்சோம் பரவாயில்ல, அவங்க பார்க்கவும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாங்க, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு விட்டாச்சு. அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க சார்? ஓகே, அவங்க வந்து ஒரு இருந்தா அவங்களுக்கு ஒரு 42-43 வயது இருக்கா, தமிழ் பெண்மணி தான். ஆனா அவங்க வந்து ஒரு சிங்கிள் ஆளா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு பேக் ஒன்னு வச்சிருந்தாங்க, ஒரு பேக் அப்புறம் ஹேண்ட் பேக். எனக்கு என்ன தோணுச்சோ, அவங்க வெளியே வேலைக்கு போறாங்க போல அப்படின்னு, வேலைக்கு போறாங்க ஒன்லைன் டிஸ்டர் வச்சுறாங்க அவங்களுக்கு தெரியாது. ஆனா அது வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு பூஜாங்க வீடு எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. அவங்க அந்த ஏற்கிட்ட சொன்னப்ப காட்டின வீடு, ஏன்னா வீட்டு வெளியெல்லாம் புல்லு மண்டி கிடைச்சி லைட் எல்லாம் ஆன் பண்ணி இருந்துச்சு. அதை நான் திரும்ப அந்த பக்கமும் நான் போகல, ஆனா அவங்க சொன்ன இடம் உள்ளதான போனுச்சு. அந்த ரோடு மெயின் ரோட்ல போயிருக்கேன், அந்த மஞ்சள் போற ரோடு மெயின் ரோட்ல போயிருக்கேன், தவிர அந்த உள்ளுக்கு நான் போனது கிடையாது. இதுதான் கிட்ட என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. பாக்குறவங்க தான் சொல்லுவேன், தயவு செய்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஜாப் கொடுத்தா தயவு செய்து பண்ணிடாதீங்க, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கீங்க அப்படின்ட்டு. சார், நீங்க திருப்பியும் அந்த அந்த லேடியை நீங்க தேடி போகலையா, அந்த வீட்டுக்கோ இல்ல என்ன நடந்திருக்கோன்னு விசாரிக்கவோ நீங்க போலியா? என்கிட்ட பாக்ஸ் எடுத்து போனதுக்கே தேடி போகணுமா? எனக்கு என்ன ஒரு பெரிய ஷாக்கிங் இல்ல, வாய்ப்பே இல்ல. ஏன்னா அது தொடர்ந்து பாக்குறப்ப நம்ம பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்போ நம்ம வந்து கரெக்டா எல்லாம் செக் பண்ணி தான் எடுப்போம். இத்தனைக்கும் வந்து நம்ம போன் லைட் எல்லாம் ஆன் பண்ணி எல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாம் எடுத்துட்டோம். சரி கீதா, நீங்க சொல்ற மாதிரி சீட்டு கட்டிட்டு இருக்கட்டும், மெழுகுவர்த்தி எங்க இருந்து வந்துச்சு? உண்மையான மனசால இல்ல வேற ஏதாவது? எனக்கு பல டவுட் வருது சார்.
எனக்கே வந்து டவுட் என்னன்னா அவங்க என்கிட்ட எந்த வார்த்தையும் பேசல, என்ன எங்க போய் அறிக்கி விட்டுருங்க அப்படின்னாங்க. அப்போ ரொம்ப கலப்பா இருந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா எனக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க புக் பண்ண இடத்துல இருந்து நடந்து போற வேலை தான் சொன்னாங்க. என்ன இங்கே அறிக்கி விட்டுருங்க, நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த வீடு பாக்குறப்ப ஒரே ஒரு லைட்டு தொங்குனது, அந்த ஒரு கம்பம் வீடு, லாட்டு வீடு மாதிரி. வீட்டு வெளியில புல்லு மட்டும் கிடைச்சு, சரி அவங்க தான் தங்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. இந்த பக்கம் மட்டும் இருங்க, இறக்கி வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான், அது ஏன் அவங்க என்ன இறக்கி விட சொன்னாங்க, என்ன விஷயம், என்ன இருக்கு ஏதிருக்கு எனக்கு ஒன்று இப்ப இருக்கு புரியல. உங்களோட போகாம இப்ப என்னையே சேர்த்து குழப்பி விட்டீங்க நீங்க. மாதிரியான அமானுஷ்யமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா, அதை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364991333, உங்க பெயர், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ணுங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதையில மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க, SYOK. லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க, சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க, ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.